இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. எதற்கும் மஞ்சிடே என் இயேசு எனது இரட்சகரே, நான் பாவம் செய்வேனோ என் இயேசு என்னோடு இருக்கிறார், எனக்கு என்ன குறை உண்டு. என் இயேசு எனது மேய்ப்பரே, நான் எதற்கும் மஞ்சிடே எனது இரட்சகரே, நான் பாவம் செய்வேனோ என் இயேசு என்னோடு இருக்கிறார், எனக்கு என்ன குறை உண்டு. பஞ்சங்கள் பயந்து ஓடுமே, நஞ்சு நிறைந்த சாத்தானின் திட்டங்கள் சிதறுமே, மனம் நிறைந்த கவலைகள் என்றும் மழியுமே, நெஞ்சம் கலக்கும் பஞ்சங்கள் பயந்து ஓடுமே, நஞ்சு நிறைந்த சாத்தானின் திட்டங்கள் சிதறுமே, மனம் நிறைந்த கவலைகள் என்றும் மழியுமே. சாபம் வாடியே வளங்கள் குவியுமே, அழிக்கும் பாவம் அழியுமே, அன்பு அணைக்குமே, வருத்தும் வியாதி விலகியே வாழ்வு வளருமே, வாட்டிடும் சாபம் வாடியே வளங்கள் குவியுமே, அழிக்கும் பாவம் அழியுமே, அன்பு
அனைக்குமே, அன்பு அனைக்குமே, அன்பு அனைக்குமே. அவளுடைய முழு பெயர் புஷ்பலதா. அவளை அனைவரும் ஒத்திலதா என்று வேடிக்கையாக அழைத்து வந்தனர். ஏனெனில் அவள் தான் செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் உரிய காலத்தில் செய்யாமல் ஒத்தி போடுவதுதான் வழக்கம். ஏதாவது ஒரு வேலை கொடுத்தால் அதை உடனே செய்து முடிக்க மாட்டாள். எவ்வளவு காலதாமதம் செய்யலாமோ அவ்வளவு காலதாமதம் செய்வாள். இந்த குறைபாட்டை அனைவரும் அறிந்திருந்தனர். அவளுடைய மாமா அவளை பற்றி, நம் ஒத்திலதா காரியத்தை ஒத்தி போடுவதில் மகா சமர்த்து, ஒத்தி போடும் காரியத்தை ஒழுங்காக செய்வாள் என்று கூறுவார். அவர் கூறுவது மிகவும் உண்மை. லதா, இந்த மோசமான வழக்கத்தை நீ எப்பொழுது விட போகிறாயோ எனக்கு தெரியவில்லை என்று கூறி லதாவின் தாய் வருத்தப்படுவதுண்டு. லதாவின் பிறந்த தினம் நெருங்கி வந்தது. இன்னும் 3 நாட்கள் தான் இருந்தன. அப்பாவும் அம்மாவும் தனக்கு என்ன பரிசு கொடுப்பார்களோ என்று அவள் எண்ணிக்கொண்டிருந்தாள். ஒரு புல்லாங்குழல் பரிசாக கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று அவள் ஆசைப்பட்டாள். அதே சமயம் அது எங்கே கிடைக்கப் போகிறது என்ற நினைப்பும் அவளுக்கு உண்டாயிற்று. சில தினங்களுக்கு முன் புல்லாங்குழல் வியாபாரி ஒருவன் அவள் வீட்டுக்கு சில புல்லாங்குழல்களுடன் வந்திருந்தான். அவற்றை பார்த்ததும் அவளுக்கு ஆசை உண்டாயிற்று. பள்ளிக்கு செல்லும் நேரம் வந்தது. லதா, இந்தா இந்த கடிதத்தை பள்ளிக்கூடத்துக்கு அருகில் இருக்கும் அஞ்சல் பெட்டியில் போட்டுவிடு என்று கூறி ஒரு கடிதத்தை கொடுத்தாள் அவள் தாய். சரியம்மா என்று சொல்லி அக்கடிதத்தை வாங்கி கொண்ட லதா அதை புத்தக பைக்குள் வைத்து கொண்டாள். பிறகு பள்ளிக்கு வந்தாள். அங்கு மாணவிகள் சிலர் ஒன்று கூடி விளையாடி கொண்டிருப்பதை சற்று நேரம் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அதற்குள் மணி அடித்து விட்டது. கடிதத்தை அஞ்சல் பெட்டியில் போட முடியவில்லை. லதா கடிதத்தின் முகவரியை பார்த்தாள். பக்கத்திலுள்ள ஊருக்கு போக வேண்டிய கடிதம். பக்கத்து ஊருக்கு தானே போக வேண்டும், அதிக தூரம் இல்லை. பள்ளிக்கூடம் முடிந்த பிற்பாடு அஞ்சல் பெட்டியில் போட்டுவிடலாம் என்று எண்ணிக்கொண்டாள். பள்ளிக்கூடம் முடிந்தது. ஆனால் கடிதத்தை பற்றிய எண்ணத்தை அடியோடு மறந்து விட்டாள் லதா. சாயங்காலம் வீட்டிற்கு வந்தவள் தன் பாடங்களை படித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது, லதா, கடிதத்தை போட்டாயா என்று அன்னை கேட்டாள். லதா அதிர்ந்து போனாள். கையை புத்தக பைக்குள் இட்டு கொண்டு மெல்லிய குரலில், அம்மா, மறந்து போய்விட்டேன், நாளை காலையில் சேர்த்து விடுகிறேன் என்றாள். தாயார், இனிமேல் போடுவதும் போடாதிருப்பதும் ஒன்றுதான். எவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறதோ அவர் இப்பொழுது அயலூருக்கு சென்றிருப்பார். அவருடைய அயலூர் முகவரி என்னிடம் இல்லை. இந்த காலதாமதத்தால் உனக்குதான் நஷ்டம். உன் பிறந்த நாளுக்காக ஒரு புல்லாங்குழல் அனுப்பும்படி அவருக்கு எழுதியிருந்தேன். லதா, அப்படியா அம்மா? சரி, இப்பொழுது என்ன செய்யலாம்? தாயார், என்ன செய்கிறது? இப்பொழுது அவர் எங்கிருப்பார் என்று தெரியவில்லை. நீ சரியான நேரத்தில் கடிதத்தை தபாலில் போட்டிருந்தாயானால் அவர் புறப்படுவதற்கு முன்பாக அது அவருக்கு கிடைத்திருக்கும், புல்லாங்குழலும் உனக்கு வந்திருக்கும். அதற்கு வழியில்லாமல் இப்படி காலதாமதம் பண்ணிவிட்டாய். இனிமேல் என்ன செய்வது? ஒரு நல்ல பாடத்தை லதா அன்று கற்றுக்கொண்டாள். அது முதல் ஏவின வேலையை காலம் தாழ்த்தாமல் உடனே செய்ய முற்பட்டாள். அவளுடைய கிட்ட பழக்கம் அவளை விட்டு ஒழிந்தது. அது மட்டுமா, அவளோடு ஒட்டி கொண்டிருந்த கெட்ட பெயரும் மறைந்து போயிற்று. பிள்ளைகளை, எந்த வேலைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு அந்த வேலையை முதலில் முடிக்க வேண்டும். காலம் தாழ்த்தாமல் உடனுக்குடன் வேலையை முடிக்கும் போது நமக்கும் ஓய்வு நேரம் அதிகமாக கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார்.
தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். என்னை தந்தேனும் இடம் கேட்டுக்கொள்ளும் இயேசுவே, உன் சித்தம் போல என்னை வழி நடத்தும் தேவனே, உன் சித்தம் போல என்னை வழி நடத்தும் தேவனே, என்னை தந்தேனும் இடம் கேட்டுக்கொள்ளும் இயேசுவே, உன் சித்தம் போல என்னை வழி நடத்தும் தேவனே, உன் சித்தம் போல என்னை வழி நடத்தும் தேவனே. கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு நேயர்களே,
ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டு வரும் சத்தியம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்து வருகிறது என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய தினம் நாம் தேவ செய்தியிலே உபத்திரவ காலத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஆம், கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு உபத்திர காலத்தை குறித்து அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஆண்டவர் இந்த சத்தியத்தை பரிசுத்த வேதாகமத்தில் நமக்காக கொடுத்திருக்கிறார். அதை நாம் உதாசீனப்படுத்தாதபடிக்கு நாம் அதை தியானிப்பது மிகவும் அவசியம். மேலும் பிரியமானவர்களே, இந்த உபத்திரவ காலத்தை குறித்து வேதாகமத்தின் ஒரு பகுதியில் நாம் கண்டுகொள்ள முடியாது. வேதாகமம் முழுவதுமாக நாம் தியானிக்கும் பொழுது, அதை கோர்வைப்படுத்தி பார்க்கும் பொழுது உபத்திரவ காலத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த உபத்திரவ காலம் எப்படி இருக்கும்? தவணையின் காலம் முடிந்தவுடன் ஏழு வாதையின் காலம் ஆரம்பமாகும். இது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் நீடிக்கும். இக்கட்டு காலம் இடம்பெறும் மகா உபத்திரவ காலத்தில் மத்தியஸ்தர் இல்லை. அந்த நேரத்தில் பாவ மன்னிப்பும் கிடையாது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உபத்திரவ காலத்திலே நமக்கு மத்தியஸ்தர் கிடையாது. காரணம், இதற்கு முன்னதாக கிருபையின் காலமானது முடிந்திருக்கும். கிருபையின் காலம் முடிந்த பிறகு யாராகிலும் மனந்திரும்ப வேண்டும் என்று எண்ணினாலும் மனந்திரும்ப இயலாது. காரணம், நமக்காக பரிந்து பேசக்கூடிய இரட்சகர் மத்தியஸ்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே வந்திருப்பார். மகா உபத்திரவ காலத்தின் ஆரம்பத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதை பார்ப்போம். முதலாவதாக, கிறிஸ்து மத்தியஸ்தர் வேலையை முடித்திருப்பார். ஆசாரிய உடையை களைந்து விடுவார். மகா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே வருவார். ராஜரீக வஸ்திரத்தை தரிப்பார். அதாவது, மகா உபத்திரவ காலத்தின் ஆரம்பத்தில் அவர் ராஜாவாக இரண்டாவது முறையாக பூமிக்கு வருவதற்கு ஆயத்தமாவார். சரி, அப்படியானால் மகா உபத்திரவ காலத்தின் முன்னதாக என்ன சம்பவிக்கும் கேளுங்கள். சுவிசேஷம் அறிவிக்கும் வேலையானது முடிந்திருக்கும். அப்படித்தான் மத்தேயுவில் வாசிக்கிறோம். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் பொழுது முடிவு வரும் என்று சொல்லி. அப்படியானால் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வேலை முடிந்திருக்கும். முத்தரித்தல் வேலை, சபையை குலுக்கும் வேலையும் முடிந்திருக்கும். தேவனுடைய நாமம் தரிக்கக்கூடிய அந்த வேலையானது இதற்கு முன்னதாகவே முடிந்திருக்கும். அதாவது, உபத்திரவ காலத்தில் யார் தேவனுடைய பிள்ளைகள், யார் பிசாசின் பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மேலும் பின்மாறியானது பொழிந்திருக்கும். இன்று நாம் பின்மாறி மழைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த உபத்திரவ காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இந்த பின்மாறி மழையானது முடிந்திருக்கும். ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் அமலில் இருக்கும். சரி, மகா உபத்திரவ காலத்தின் ஆரம்பத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதையும் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக என்ன சம்பவிக்கும் என்பதையும் நாம் பார்த்தோம். மகா உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நாம் பார்ப்போம். மகா உபத்திரவ நாட்களில் இரு நிகழ்ச்சிகள் இடம்பெறும். ஒன்று, ஏழு வாதைகள் ஊற்றப்படும். இரண்டாவது, யாக்கோபின் இக்கட்டு காலம். எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய புஸ்தகத்திலே யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று குறிப்பிடுகிறார். ஏழு வாதைகள் ஊற்றப்படும் காலம் என்று சொன்னால், இது துன்மார்க்கருக்கு விரோதமாக ஆண்டவர் தன்னுடைய கோபத்தை காட்டக்கூடிய வாதை. யாரெல்லாம் மிருகத்தின் முத்திரையை தரித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக இந்த ஏழு வாதைகளானது ஊற்றப்படும்.
இரண்டாவது யாக்கோபின் இக்கட்டு காலம். இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை தரித்த பிள்ளைகளுக்கு யாக்கோபின் இக்கட்டு காலமானது இருக்கும். இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வேலை முடிக்கும் வரை நான்கு தூதர்கள் நான்கு காற்றுகளை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு ஏழு வாதைகள் ஊற்றப்படுகிறது. இவ்வாதைகள் துன்மார்க்கரை அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்ப செய்யும். ஆண்டவருடைய பிள்ளைகளால்தான் தங்களுக்கு ஆண்டவருடைய தண்டனையும் நியாயத்தீர்ப்பும் வந்திருப்பதாக துன்மார்க்கர்கள் எண்ணி வாதைகளை நிறுத்த ஆண்டவருடைய பிள்ளைகளை கொல்ல தீர்மானித்து மரண சட்டம் ஒன்றை ஏற்றுவார்கள். இந்த மரண சட்டத்தால் தேவனுடைய பிள்ளைகள் இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தில் விடுதலைக்காக கதறி அழுவார்கள். தேவ சத்தத்தால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். இதுதான் யாக்கோபின் இக்கட்டு காலம். மகா உபத்திரவ காலம் தொடங்கும் முன் கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே வரும்பொழுது எப்படிப்பட்ட சூழல் இருக்கும் என்று தெரியுமா? பூமியின் குடிகளை இருள் மூடிக்கொள்ளும். அந்த கொடூரமான நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த தேவனுடைய பார்வையில் மத்தியஸ்தர் இல்லாமல் வாழ வேண்டும். பரிந்து பேசுகிறவர் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் எவ்வளவு கடினம்! துன்மார்க்கர் மேல் இருக்கிற வரம்பு நீக்கப்படும். சாத்தான் முழு அதிகாரத்தை பெறுவான். கர்த்தரின் நீடிய பொறுமை முடிந்திருக்கும். உலகம் தேவனுடைய கிருபையை தள்ளியிருக்கும். தேவ ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். தேவ கிருபை இல்லாதபடியால் தேவ மக்களுக்கு துன்மார்க்கர் பிடியிலிருந்து பாதுகாப்பு இருக்காது. சாத்தான் பூமியின் குடிகளை ஒரு பெரிய உபத்திரவத்திற்கு புகுத்துவான். தேவ தூதர்கள் நான்கு காற்றுகளை பிடித்திருக்கும் வேலையும் முடிந்திருப்பதால் உலகில் மகா குழப்பம் உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, மகா உபத்திரவ காலம் துன்மார்க்கர்களுக்கும் பிரச்சினை, நீதிமான்களுக்கும் பிரச்சினை. துன்மார்க்கர்களின் மீது தேவனுடைய கோபம் கொழந்த ஏழு வாதைகள் ஊற்றப்படும். தேவனுடைய பிள்ளைகள் மீதோ துன்மார்க்கர்கள் கோபம் கொள்வார்கள். ஆனால் முடிவு, தேவனுடைய பிள்ளைகள் இரட்சிக்கப்படுவார்கள். தேவன் தம்முடைய இரக்கத்தை காண்பிப்பார். அவருடைய வருகையின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் மீட்கப்படுவார்கள். ஆனால் துன்மார்க்கர்களோ ஏழு வாதைகளின் மூலமாக அழிந்து போவார்கள். சரி, ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உபத்திரவம்? கேள்வி எழும்புகிறதல்லவா? விடையை பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் வெளப்படுவதற்காக இந்த உபத்திரவம். இரண்டாவதாக, கிறிஸ்துவின் சாயல் அவர்களிடம் முழுவதுமாக பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். மேலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை வளர வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த உபத்திரவத்தை, இந்த யாக்கோபின் இக்கட்டு காலத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவ காலம் யாக்கோபின் இக்கட்டு காலம் என்பதை கேட்டு பயந்து விடாதீர்கள். நம்மை பாதுகாக்கும்படியாய் தேவன் இருக்கிறார். உண்மைதான், அந்த நேரத்தில் மத்தியஸ்தர் இல்லை, பரிந்து பேசுகிறவர் இல்லை என்பது. ஆனால் அந்த காலம் சடுதியாய் முடிந்துவிடும். இயேசுவின் இரண்டாம் வருகையோடு அந்த யாக்கோபின் இக்கட்டு காலம் முடிந்துவிடும். நாம் அந்த பாடுகளை அனுபவித்தாலும், நம்முடைய இரட்சகர் யாருக்காக நாம் காத்திருந்தோமோ, யாருக்காக இந்த பாடுகளை சகித்தோமோ, அவர் வருவார். அவர் வந்து நம்மை மறுரூபமாக்குவார். நாம் அவரோடு கூட பரலோகத்தில் இருப்போம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பாக்கியமான நாளுக்காக காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, எங்களை உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இக்கட்டு காலத்தை குறித்து நீர் எங்களுக்கு கற்பித்தமைக்காய் உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாக்கோபின் இக்கட்டு காலத்திற்காக காத்திருந்து
அந்த காலத்தை வெற்றிகரமாக கடந்து வரும்படியான பலத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தரல வேண்டுமாறு செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும், பலப்படுத்தியறலும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எதற்கும் மஞ்சிடே என் இயேசு எனது இரட்சகரே, நான் பாவம் செய்வேனோ என் இயேசு என்னோடு இருக்கிறார், எனக்கு என்ன குறை உண்டு. என் இயேசு எனது மேய்ப்பரே, நான் எதற்கும் மஞ்சிடே எனது இரட்சகரே, நான் பாவம் செய்வேனோ என் இயேசு என்னோடு இருக்கிறார், எனக்கு என்ன குறை உண்டு. பஞ்சங்கள் பயந்து ஓடுமே, நஞ்சு நிறைந்த சாத்தானின் திட்டங்கள் சிதறுமே, மனம் நிறைந்த கவலைகள் என்றும் மழியுமே, நெஞ்சம் கலக்கும் பஞ்சங்கள் பயந்து ஓடுமே, நஞ்சு நிறைந்த சாத்தானின் திட்டங்கள் சிதறுமே. தேவ செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.